இன்றைய துபாயின் முக்கிய செய்திகள். அமீரகத்தில் தொடர்ந்து 4 நாட்கள் பெய்யவிருக்கும் மழை, எச்சரிக்கை வெளியிட்ட வானிலை மையம். துபாயில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய 4 பாலங்கள், பயண நேரம் 70% குறையும் என ஆர்டிஏ தகவல். இது போல முக்கிய செய்திகள் இருக்கு, வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா பாருங்க. 1 மாத காலமாக தொடர்ந்து பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வருகின்ற நவம்பர் 15 முதல் 18 வரை தொடர்ச்சியாக 4 நாட்களுக்கு நாட்டில் மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் எதிர்வரும் நவம்பர் 15 புதன்கிழமை என்று நாட்டில் மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் மாலை நேரங்களில் ஆங்காங்கே மழை பெய்யும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அதேபோல் அடுத்த நாட்களான வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நாட்டின் கிழக்கு மற்றும் வடக்கு கடலோர பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கலாம் என்று சனிக்கிழமை வானிலை சீராகும் என்று கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் தற்போது மழைக்காலம் என்பதால் நாட்டில் வெப்பநிலை படிப்படியாக தணிந்து வருவதை குடியிருப்பாளர்கள் உணரலாம். துபாயில் 4 நாள் வாகனங்களின் எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதனால் எமிரேட்டின் முக்கிய சாலைகளில் அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசலும் தாமதமும் ஏற்படுகிறது. எனவே எமிரேட்டில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த துபாய் அரசாங்கம் பல்வேறு சாலை திட்டங்களை தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் துபாயில் புதிதாக ஒரு சாலை மேம்பாடு திட்டம் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தற்சமயம் 50% நிறைவேறியுள்ளதாகவும் கூடிய விரைவில் இந்த திட்டம் முழுவதுமாக முடிக்கப்படும் என்று துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அறிவித்துள்ளது. நண்பர்கள், நிறைய பேர் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கலாம், யூடியூப் ஷோ பண்ணுது. அதனால இது போல துபாய் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம சந்திப்போம். நன்றி.